நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்கலைஞன் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்கள். நண்பர்களை பார்த்திங்க அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் என்னோடய கோழி வந்து முட்டை வச்சுட்டுக்கிற நிப்பாட்டிருச்சு, நான் வந்து அடைவிக்க போகிறேன் அப்படின்னு. நம்மளோடது பார்த்திங்கன்னா, இப்போ பாரம்பரிய முறைப்படி அடைவிக்கும் முறை தான் நான் வந்து சொல்கிறேன் நண்பர்கள். எப்படின்னா, நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, முட்டை வந்து சேகரிப்பு வந்து ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வச்சுட்டேன். அந்த கூலிங்கெல்லாம் போயிடணும். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி மக்கில் ஒரு சின்ன மக்கில் முட்டையை வந்து மேலேருந்து அப்படியே கீழே போட்டுடக்கூடாது. மேலேருந்து எடுத்து அப்படி தண்ணிக்குள்ளே கொண்டு நம்ம விடணும். இப்படி விட்டு அது மேலே வந்துச்சு அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா, முட்டை அழுகிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, குஞ்சு உறுப்பத்தில் வந்து நம்ம முன்னாடியே முட்டை அழுகின முட்டைக்கு வந்து அடவடிச்சு அப்படின்னா நல்ல முட்டையும் வந்து என்னென்னா வீணாக போயிடும். அதுக்காக வேண்டி முதல்லே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறது தான் இந்த முறையை பண்ணுறது. அது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் தேவையானது எல்லாமே சொல்கிறேன் நண்பர்கள். நண்பர்களே, பார்த்தீங்க அப்படின்னா, பாரம்பரிய முறைப்படி நான் அடைவிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கு பார்த்திங்கன்னா, அடைவிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்மனன்ட் மார்க்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு துண்டு உள்ளே போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இரும்பு துண்டு, காயின் ஒரு காயின், 5 ரூபா காயினோ இல்லை 2 ரூபா காயினோ 1 ரூபா காயினோ, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகா துண்டு 3 இல்லைன்னா 5 ஒத்தப்படையில் வர மாதிரி கறித்துண்டு போட்டிருக்கேன். இதில் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காயின் வந்து நான் என்ன காரணத்துக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க்கர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தேதி நான் என்ன கிழமை வச்சேங்கிறத மறந்துடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா 24/9/2019 அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங், அதாவது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 6:30 தான் நான் வந்து 6:30 மேலே தான் நான் 6:30 மேலே தான் நான் அடை வைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கிழமை என்ன தேதியில் வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 24/9/2019 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் எழுதியிருக்கேன், கதிர் களஞ்சியம் அப்படிங்கிறத வந்து என்னோடய சேனல் நேம் எழுதியிருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா முட்டை அளவாக போச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து இதனோடய அடுத்து பார்த்திங்கன்னா கறித்துண்டு. இது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எப்போவுமே வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் இல்லை, அந்த கோழி போடக்கூடிய எச்சம் போட்டுருச்சு அப்படின்னா அதில் விடக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து இந்த கறித்துண்டுக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த கறித்துண்டு. இந்த மிளகா எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல், அதாவது வந்து கோழி வந்து ஒரே இடத்துல இருக்க ஹீட் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழியில் வந்து எங்கேயுமே போகாது. அது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மேய, அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி உள்ளே வந்துடும். அப்போ வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழி ஒரே இடத்துல படுத்து கிடக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா செல்களோ இல்லை கோழி பேனோ பிடிக்காமல் இருக்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாய் துண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆணி வந்து நம்ம உள்ள இரும்பு போட்டுருணும். இரும்பு எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரும்பு வந்து எப்போவுமே போட்டுறணும். இரும்பு வந்து எதுக்காக போடுறது அப்படின்னு சொல்லி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு துண்டு போடணும் உள்ள பார்த்திங்க அப்படின்னா, அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மழை பெய்யும்போது அந்த இடி வரும்போது அந்த இடியோ இல்லை மின்னலோ வந்து எதுவும் வந்து நம்மளோட முட்டையை தாக்கிடக்கூடாது. அந்த அப்சர்வேஷன், அதாவது வந்து அந்த வைப்ரேஷன் வரும், அந்த வைப்ரேஷனை தாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா ஆணி துண்டு போடுறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாமே பண்ணலேருந்து அடை வச்சு கோழி பண்ணிகிட்டு இருக்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, காயின் ஒன்று உள்ளே போட்டுரு, அதாவது ஒரு 5 ரூபா காயினோ 1 ரூபா காயினோ, அதில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த காயின் போட்டுட்டு உள்ளே வச்சுருது. அந்த காயின் எதற்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோழி நம்ம வச்சுருக்கிற வரைக்கும் எப்பவுமே அந்த கோழிக்கு வந்து நமக்கு வந்து அந்த தீவன செலவோ இல்லை அதை பராமரிக்கிறதுக்கான கஷ்டம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த காயின் வைக்கிறதுக்கான காரணம், காயின் உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா காயினும் இந்த ஆணியும் பார்த்திங்க அப்படின்னா அத்தை உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அம்மா தவறுனதுனால பார்த்திங்க அப்படின்னா, அம்மா இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அத்தையை கூப்பிட்டு தான் வந்து நான் இந்த வாட்டி அடை வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எப்படி குஞ்சு உறுப்பினர் இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு நான் பண்ணுறேன். இது எல்லாமே நான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து நான் வெளியில் எடுத்து வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா முட்டையை வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு முட்டை அழுகியிருக்கேன்னு பார்த்துக்கலாம். அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, முட்டை மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு மண் பார்த்திங்கன்னா அதனோட எச்சங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் வந்து கழுவுறக்காக வந்து நம்ம தண்ணியில் போட்டு செக் பண்ணிக்கலாம். அதற்காக அது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு மறக்காமல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பவுல், அதாவது பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு பவுலில் நம்ம வந்து கண்டிப்பாக தண்ணி வச்சுக்கணும்.
இப்படி பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டிலையோ இல்லை வந்து நான் வந்து சிமெண்ட் தொட்டி வச்சுக்கிறேன், சிமெண்ட் தொட்டி வச்சுக்கிறேன் இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஒரு பவுல்லையாச்சும் வந்து தண்ணி உள்ளே வச்சிடணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து 24 மணி நேரம் அடையிலே இருக்கும், ஒரு 10 நிமிஷம் தான் வெளியில் போகும், 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா அடைக்கோழி எப்பவுமே அடையில் தான் இருக்கும். அதற்காக தான் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா அது வந்து தண்ணி குடிக்கிறக்கு வெளியில் எழுந்திரிச்சு போக முடியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வச்சிடணும் உள்ளேயே. இன்னொரு தண்ணி வச்சோம் இன்னொரு பையன் என்னென்னு கேட்டிங்கன்னா அது தண்ணி தான் உடச்சுன்னா வெளியில் வர முடியும்னு ஒரு சிலது என்ன பண்ணணும், முட்டையை உடச்சி குடிச்சிடும். அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம், அதுவும் நமக்கு இழப்பு தான். அந்த மாதிரி வந்து நடக்காமல் பார்த்துக்கலாம். அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் நடக்கும், அதாவது வந்து முட்டையை உடச்சி குடிக்கிறது வந்து நின்றோம். அதாவது வந்து தண்ணி தவறதுக்கு வேண்டி அது முட்டையை உடச்சி குடிக்கும், இப்போ அந்த பிரச்சனையும் வராது. அடுத்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டைக்கு வந்து கோழி வந்து எப்போவுமே ஹீட்டில் இருக்கிறனால அந்த தண்ணி உள்ளே வச்சோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு கூலிங் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி உள்ள பவுலில் வச்சோம் அப்படின்னா ஒரு கூலிங் சர்க்குலேஷன் வந்து என்னென்னா இந்த முட்டைக்கு கிடைக்கும். ஹீட்லேயே இருக்கிற முட்டைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது வந்து என்னென்னா இந்த தண்ணி இருக்கிறனால ஒரு ஈரப்பதமும் கிடைக்கும். அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி உள்ளே வைக்கிறது இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்கிறோம். இன்னொன்று வந்து என்னென்னா அடுத்த வீடியோக்கள் வந்து எப்படி நம்ம அடைக்கோழிகளை பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா போன அடையினுடைய குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிற போது கூட வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்னென்னா கோழியை கொண்டு வந்து வைக்கணும். கோழியை கொண்டு வந்து வைக்கும்போது அப்படியே தொடர்ச்சியாக நான் பதிவு பண்ணுறேன் பாரு. நம்மளை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து முட்டைகள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னா சோளப்பூச்சி மருந்து வந்து தூவி விட்றோம். என்னென்னு கேட்டிங்கன்னா எறும்புகளோ மற்ற எதுவும் வந்து வராமல் இருக்கிறக்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்து வந்து போட்டு விட்டுருணும். தண்ணிக்குள்ளே எதுவும் படாமல் அப்படியே வந்து சுற்றியுமோ இல்லை வந்து டப்பா கடியில் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எறும்பு பூச்சிகள் தொல்லை வந்து வராது. அதுக்காக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சட்டி வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு எறும்புப்பொடி மருந்தை தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எறும்புலாம் எதுவும் வந்து நம்ம முட்டை அடை வச்சிருக்கிற கோழிங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து அது இருக்கா. அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எறும்புப்பொடி கலக்கி வைக்கிறது. இன்னொன்று வந்து தேவையான அளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னா மணல் சேர்த்துருக்கோம். நமக்கு என்னென்னா குளம் பக்கத்தில் இருக்கிறனால குளத்து மணல் வந்து ஓடை, அதில் மணல் எடுத்து மணல் போட்டு வச்சுருக்கேன். இன்னொருத்தர் வந்து செம்மண் சேர்ப்பாங்க, இல்லை அப்படின்னா அருகம்புல் காஞ்ச அருகம்புல் சேர்த்து அடை கூட்டி வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா வைக்கோல் வச்சு அடை கூட்டி வைப்பாங்க. அடுத்து நம்ம தொடர்ச்சியாக என்னென்ன பண்ணுறோங்கிற வீடியோ பார்ப்பணுன்றது. நண்பர்களே, நம்ம அடை வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடை கொடுக்கக்கூடிய நல்லா முட்டையை வந்து பாதுகாத்து நல்லபடியாக வைக்கக்கூடிய கோழிங்களை வந்து நம்ம வந்து தேர்வு பண்ணி வைக்கணும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெரிய விடை இவ தான் கருப்பி. இவ வந்து ஏற்கனவே நான் என்னோடய பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கு தாய் வந்து இவங்க தான் நான் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ இவங்களை எடுத்து வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடைக்கோழி வந்து இப்படி தான் அடைக்கிறது கற்று அது பார்த்தது பார்த்திங்களா. உப்பே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தாய்மை உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எதையுமே பக்கத்தில் விடாது தீவனம் சாப்பிடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கு தான் நான் சொன்னேன் தனியாக வச்சு பராமரிப்பேன். அதாவது இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கோழியில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரூம் இருக்குன்னா இந்த மாதிரி ரூம்குள்ளே வந்து திறந்துட்டு மூணு நாலு கோழி வச்சுருக்கோம் அடை ஒட்டுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு கோழியாக திறந்துட்டு அப்படின்னா எதுவும் அடிச்சிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருப்பி வந்து எப்படி படுக்கிற அப்படிங்கிறத நம்ம பார்க்க பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கருப்பி நிற்கிது பா ஏர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்து மேலே படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு சிலது வந்து பார்த்துச்சுன்னா அவங்களே ஏறிக்குவாங்க. அடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு நாள் நம்ம புதுசாக பழக்கணும் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அந்த முட்டை வைக்கக்கூடிய இடத்த அது பார்த்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து அவங்களே வந்து அந்த இடத்துக்கு போய்க்குவாங்க அடை படுக்கிற. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க போகிறாங்க, நான் அந்த கூடையை மூடி விட்டு அப்படியே நான் உள்ளே வந்து தொடர்ச்சி உள்ளுக்குள்ளே வீடியோ பதிவு பண்ணுற பாருங்கள்.
பழைய கோழிங்கள ஏன் பழகின கோழிங்கள பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சரியான ரீசன் வந்து இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். நான் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கை முறையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ பதிவு பண்ணுவேன். பாருங்கள் அது முட்டை மேலே ஏறி நிற்கிது. பார்த்திங்களா முட்டை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏறி நின்றுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா முட்டை உடையிறக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தெரியும் அது என்ன பண்ணுது பாருங்கள், அதனோட தாய்மை உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தான் வந்து நல்லா அடைபடுக்கக்கூடிய கோழிகளை வந்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் அடக்குட்டி வைப்பேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டில் அடக்குட்டி வச்சுருக்கேன். எப்படி வந்து அதை ரக்கை விரிச்சு எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். இதெல்லாமே நேச்சுரல், இதனால் வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணினதில்லை, இப்போ தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஒரு நாலு முட்டை பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது, அவங்க ஒன்றும் பார்க்கல. பார்த்துட்டேங்க அப்படின்னு உள்ள நம்ம வந்து ஏதாவது வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை வெளியில் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ இருங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கூடைய தூக்குறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்களா அவங்களோட முட்டை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு முட்டை வெளியில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து வச்சிடக்கூடாது நண்பர்களே. பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து எடுத்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அடியில் வந்து அவங்களுக்கு வந்து அடியில் வந்து முட்டையை தள்ளி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்குன்னா ஹீட் பதம் கிடைக்கும். எவ்வளோ முட்டை வெளியில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த முட்டைகளை எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அவங்களுக்கு அடியில் தள்ளி விடுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் உள்ளே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தெரியுங்களா அவங்களுக்கு உள்ளே தான் எல்லா முட்டையும் இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னு. இப்படி தான் வந்து நம்ம அடை வைக்கணும். பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட முட்டைகள் எதுவுமே வெளியில் இல்லை பார்த்திங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வந்து வெளியில் இருக்கிற முட்டைகள்லாம் நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டோம். நான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிற முட்டைகள் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது நாள் வந்து கருக்குடி இருக்கா இல்லையா நான் வந்து இன்றைக்கி இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் செக் பண்ண போகிறேன். அது செக் பண்ணுற வீடியோ என்னால் பண்ண முடியுதான்னு தெரியல, கண்டிப்பாக வந்து செக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் செக் பண்ணி அதையும் போட்டுறேன் நண்பர்கள். இதுதான் வந்து நான் பாரம்பரியமாக வச்சு அடை வச்சு குஞ்சில் எடுக்கக்கூடிய முறை. நன்றி நண்பர்களே, வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம். இந்த மாதிரி கண்டிப்பாக அடை வச்ச கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடை வச்சு மூடி வைக்கணும். ஏன்னா மற்ற கோழிங்களோ இல்லை பார்த்திங்க அப்படின்னா மேலே என்னோடது ஓப்பன் இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா காக்காயே ஏதோ வந்தது அப்படின்னா அது முட்டையை தூக்கி வந்துச்சு டிஸ்டர்ப் ஆகி கோழி வெளியே எந்திரிக்கும். இப்படி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கோழிக்கு வந்து என்னென்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கூடையில் வந்து மூடி வைக்கணும் நண்பர்களே. ஏன்னா இந்த கதவுலேயும் பார்த்திங்கன்னா கோழியில் ஓப்பனில் வச்சா அப்படின்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு கோழியில் ஏதாவது வெளியில் மேயறபோது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி இவங்க ஏதாவது கொத்தருக்கு போவாங்க பக்கத்தடி வந்தால். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடையை வச்சு மூடிடணும். எதுக்காக சாக்கு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா மேலே ஓட்டி இருக்குது அப்படிங்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஓட்டியாக இருக்குன்னு சாக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து கூடை வைத்து மூட வேண்டும். நன்றி.